வெல்கம் டு குட்டூஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பூவை எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நம்ம போய் வாழைப்பூ கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வாழைப்பூ கிளீன் பண்றதுக்கு கையில கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி தடவிக்கணும். ஏன்னா இது வந்து அந்த கருப்பு கருப்பா படாம இருக்கிறதுக்காக. பட்டாலும் சபினா போட்டு தேய்ச்சா போயிடும். இதை இந்த பூவை எடுத்துக்கணும். இப்படி ஃபுல்லா எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம இந்த பூவு இந்த இது இந்த மாதிரி இருக்குல்ல, இதையும் எடுத்துடணும். இங்கே பாருங்க, இது இப்படி செஞ்சோன்னா வந்துடும். அதை இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி வரும். அதையும் எடுத்துடணும், இதையும் எடுத்துடணும். இதை போட்டா வந்து வயிறு வலிக்கும், அதனால போடக்கூடாது. இதை வந்து ஈஸியாக கட் பண்றதுக்கு இப்படி வச்சுட்டு இப்படி கொஞ்சம் பூ வேஸ்ட் ஆகும், அந்த மாதிரி வரும். சிம்பிளா வந்து இந்த மேல இருக்கிறது எடுக்கிறதுக்கு வந்து இப்படி வச்சுட்டு இப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும். வந்து ஒன்று ரெண்டு இருந்தாலும் அடுத்து நறுக்கும் போது வந்துடும். ஈஸியாக இருக்குது நறுக்க. பாருங்க, ஒவ்வொரு தடையும் இழுத்தீங்கன்னா வந்துடும் இருக்கிறதெல்லாம். அது எடுக்க சிரமம் இருக்கிறது அப்படி செஞ்சுக்க வேண்டியதான். இன்னும் கட் பண்ணி காட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இந்த இது மாதிரி இருக்குல்ல, அதன் பிளாஸ்டிக் மாதிரி அதை மட்டும் எடுத்துருங்க எல்லாத்துலேயும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை இப்படி வச்சுட்டு இப்படி கட் பண்ணி இழுத்துட்டீங்கன்னா வரும். இது கட் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா வரும். அதுக்கு அடுத்ததும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி இழுக்க இழுக்க அதில் இருக்கிறது பூரா வந்துடும். இது பாருங்க, இப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும். ஒன்று ரெண்டு இருந்தாலும் அதில் வந்துடும், வராமல் இருக்காது. எல்லாத்துலேயுமே வந்துடும். இந்த இது நறுக்கிட்டோம்னா அப்புறம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இருக்கிற வரைக்கும் வந்துடும், வந்துருச்சு. இனி வந்து அவ்வளோதான் இல்லை. ஈஸியான மெத்தட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாழைப்பூ சிரமமே இருக்காது. சின்னதாக இருந்தாலும் அதுலேயும் இருக்கும், நம்ம எடுத்துக்கணும். எடுக்கலைன்னா அது வயிறு வலிக்கும் பிள்ளைங்களுக்கு. அதனால் பார்த்தீங்களா, மொத்தம் வந்துருச்சு. அவ்வளோதான், மொத்தமாக வந்துடும் எல்லாமே. அந்த மாதிரி நீங்கள் கத்தி அப்படி கொஞ்சம் கத்தியை மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சிக்கணும். அப்போ தான் இருக்குது. எது ஒன்று இருந்தாலும் வந்துடும், வந்துருச்சு. அவ்வளோதான், எல்லாமே வந்துருச்சு. அது இருந்தால் இப்படி கட் பண்ண வராது. அந்த நார் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்படி கட் பண்ண வராது. அப்படி இழுக்கும் போது அது இருந்துச்சுன்னா வந்துடும். எல்லாத்தையும் கட் பண்ண எல்லாத்தையும் மோர் உப்பெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுக்கலாம். அப்போ தான் அது ரொம்ப கருக்காது. இது வாழைப்பூவோட குருத்து. இதை நம்ம வந்து வயிறு வலி இருக்கவங்கெல்லாம் சாப்பிட்டோம்னா நல்லா உங்களுக்கு ருசியாகவும் இருக்கும், கொஞ்சம் தோப்பு சத்தோடு தான் இருக்கும், ஆனால் வயிறு வலியெல்லாம் கேட்கும். இதை நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். நானும் இப்போ கட் பண்ணி சாப்பிட போகிறேன். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப
கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இந்த வயிறு வலி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது இது. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நாங்கள் ஒரு ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் குட்டு இதை விரும்பி சாப்பிடும், அதுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ரெண்டு பீஸ் வச்சு வைக்க போகிறேன். அது ஸ்கூல் விட்டு வந்தோடனே இதை கொடுக்கணும் அதுக்கு. இந்த பூ கொஞ்சம் கூட துவரப்பு இல்லை, ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறிச்சதுனால என்ன ஊற்றில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்படி இருக்கவங்க இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வெறுமனே பச்சையாகவே சாப்பிட்டு பாருங்கள். தென்னங்குருத்து மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு. இப்போ பூவை எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் சிம்பிளாக சீக்கிரத்தில் முடிச்சிடலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் கட் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி கையெல்லாம் கரை பிடிக்கும். பூவும் உங்களுக்கு கறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, மோர் தயிர் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு அதில் போட்டு வச்சிங்கன்னா பூ கறுக்காது, நாளைக்கு வரைக்கும் கூட கறுக்காது. இந்த வாழைப்பூ கட் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் இந்த வாழைப்பூ வாங்க மாட்டாங்க. இது வந்து இவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு இப்போ நினச்சிட்டு நீங்கள் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கையில் வந்து வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கரையே பிடிக்காது. பாருங்கள் கையில் கரையே இல்லை பாருங்கள். அதேமாதிரி மோரில் வந்து உப்பு போட்டு வச்சிங்கன்னா அந்த அதுக்குள்ளே நம்ம கை விடும்போது கூட உங்களுக்கு நம்மளுக்கு கரை பிடிக்காது.